ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பரான சுவையான ஹெல்த்தியான அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு டிஃப்ரெண்டான மூணு டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறது வாங்க வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சமாக சத்து மாவு எடுத்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னாலும் சரி, இல்லாட்டி அங்கன்வாடியில் கொடுக்குறதுனாலும் சரி, நான் அங்கன்வாடியில் கொடுக்குற மாவு எடுத்துக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, அதில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக கலந்துக்குவோம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துருவோம். நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்ச உருண்டையை நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாம். மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அதே சத்து மாவு வச்சு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பு மாவு, கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கறந்துடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துருவோம். பணியாரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துடலாம். நீங்கள் எண்ணெய் இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நம்ம அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இது ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே ஒழுகிறோம். அதனால் நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம சட்டியில் ஊற்றிடலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இதை வேக விட்டுடலாம். இதுக்கு மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். போட்டுக்க மூடி எடுத்துட்டு நம்ம வெந்துருச்சுன்னா அப்படியே லைட்டாக லைட்டாக விரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற்றுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மாவை டெய்லி உருண்டையாக கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் விரட்டிடலாம். இது கீழே நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா பஞ்சு போல் இருக்குது, புசு புசுன்னு. நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்து தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருங்க. அதே மாதிரி தான், நாட்டு சக்கரை வேணாம்னாலுமே அதே இனிப்பு போதும்னா அதே இருக்கும். இதை கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்போ இன்னும் வாசம் நல்லா வரும். இப்போ நம்ம கலந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம். கரைச்சி கொஞ்சமாக லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்து அப்படியே கலந்துடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது தோசை நல்லா வெந்துருச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நமக்கு மூணு டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வச்ச கொழுக்கட்டையை டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பணியாரத்தை டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தோசையை டேஸ்ட் பார்த்துடலாம். இதை கொஞ்சமாக தேங்காய் பூவோட சேர்த்து டேஸ்ட் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும்.